நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்ட பாஜக தேசிய தலைவர் நட்டா தான் யாத்திரையில் கலந்து கொள்வதை தடுக்கும் விதமாக தெருவிளக்குகளை அணைத்த திமுகவை அணைக்கும் நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். The street lights were put off. Huge platoon of police was deployed. It will make me remember the emergency days. It made me remember the emergency days. But I would like to say, Mr. Stalin, they are not power when you will be out. Anybody who wants to see how Tamil Nadu functions, go and visit the market which I visited today. See how the police has made them to shut down their markets, their bazaar. None is allowed to come out. Is this democracy? Is this the tradition of Tamil Nadu? When it is not the tradition of Tamil Nadu, such leaders should not be there to represent Tamil Nadu. That we have to understand. நண்பர்களே, இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டவர்களுக்கு அறிவு என்பது கொஞ்சம் கிடையாது, மனசாட்சியும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்து ஜனநாயகம் சுத்தமா கிடையாது. இன்னைக்கு வர்ற வரைய பார்த்தேன், நான் வர்ற வரை முழுக்க கடகம் மூடி இருக்கு, விளக்கு மூடி வச்சிருக்காங்க. அதே போல லைட் ஸ்ட்ரீட் லைட் எங்குமே தெருவிளக்கு எங்குமே வருகல. போலீசார் எதுக்கு மூலம் அதிகமான எண்ணிக்கை இருக்கான புரியல. பார் இன்ஃபர்மேஷன் அனவில் நிறுத்தி அனவில் நிறுத்தி நடாஜி this not only here where the parliament within the evening the switch of all the lights everywhere as in charge of the lights. Now time has come when DMK light will switch off. ஆகவே இது ஏதோ மீண்டும் எமர்ஜென்சி வந்தது போல இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களை நாட்டு அருகே வந்திருக்கிறது. மக்கள் தூக்கி எறியக்கூடிய காலம் எங்கு விரைவில் வந்திருக்கின்றது. இந்த மேடை நிலையை சொல்லப்படுகிறேன், இது ஜனநாயகமா? இதுதான் தமிழ் கலாச்சாரமா? இதுதான் தமிழர்கள் கலாச்சாரமா? நாங்கள் பார்த்து கேட்க ஆசைப்படுகின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.